மணிப்பூரில் ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்திருக்காருங்க. இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துட்டுருக்கும்போது ஒரு பொண்ணை அந்த சாதுக்கள் கிட்டேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருக்காரு அந்த இஸ்லாமிய பயங்கரவாதி. அந்த பிள்ளைய நேராக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனால் அங்கேயும் சாதுக்களாக இருந்தனால அந்த பிள்ளைய வேறு இடத்துக்கு கடத்திட்டு போயிட்டாராமா. அந்த பயங்கரவாதி கையில் மாட்டின இந்த பிள்ளையோட நிலைமை என்னன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம நினச்சா அந்த பொண்ணு தப்பிச்சு வந்து பேட்டி கொடுக்குது. இப்படியேன்னு இல்லைங்க, நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்க நீயன்னா ஷோக்கு வந்துடலாம். பார்த்தாலே தெரியுது அவங்க ஒரு பார்ப்பன பெண் அப்படிங்கிறது. அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கொரோனா டைமில் கம்மியாகிக்கிட்டே இருந்திருக்கு. பிள்ளைங்க ரெண்டு பேரும் வண்டியில் வந்துட்டுருக்காங்க. இவங்களை கூட்டிகிட்டு போகிறது ஒரு கால் டாக்ஸி டிரைவர். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவரும் ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதி தானாமா. தொப்பியெல்லாம் போட்டுருந்துருக்காரு. அந்த பயங்கரவாதி அந்த அம்மா கழுத்தில் கத்தியை வச்சுட்டு பயப்படாத பயப்படாதன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக ஏறி ஏறி இறங்கி பெட் இருக்கா பெட் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்திருக்காரு. கடைசியில் அந்த தீவிரவாதி இந்த அம்மாவை ஒரு ஹாஸ்பிட்டலில் தள்ளி விட்டுட்டு படுபாவி மீட்டருக்குள்ளே காசை வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்படி அந்த அம்மா சாக கிடக்கிற நிலைமையிலையும் இவனுக்கு காசு தான் முக்கியம், இவனெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட ஆன்டி இண்டியனும் பயங்கரவாதியெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் என்னென்னு தெரியலைங்க, பேட்டி கொடுத்த மணிப்பூரில் இருக்க அந்த பொண்ணும் நீயா நானால் பேசின இந்த அம்மாவும் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அந்த சமயத்தில் எங்களை வந்து காப்பாற்றினது கடவுள் தான்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நான் சொன்ன பயங்கரவாதி கடவுளா இல்லை பயங்கரவாதியா? ஆனால் இவங்க சொல்கிறத பார்த்தா முஸ்லீம்கள்லாம் நல்லவங்கன்னு சொன்னாங்க. அப்போ கடவுள் பயங்கரவாதி முஸ்லீம்கள்லாம் நல்லவங்க போல தெரியுது. இந்தியாவில் முஸ்லீம்கள் அப்படின்னாலே தீவிரவாதிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்லங்க. இவங்க என்ன பண்ணாங்கங்கிறதுக்கு ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஜீவா தொடர் சொன்ன மாதிரி நீதிபதி அருணா ஜெகதீஷனோட கமிட்டி, அதுக்கப்புறம் நம்ம கொரோனா டைமில் இவங்க பண்ணினதெல்லாம், ஃப்ளட்டு சென்னை ஃப்ளட்டு டைமில் அவங்க பண்ணினதெல்லாம், இதையும் தாண்டி ஒரு அருமையான விஷயம் இருக்குது கேளுங்க. எங்கள் டீம் மெம்பரில் ஒருத்தங்க அவர் ஃபேமிலியோட கேரளாவுக்கு போய் சாமி கும்பிட்டு வரப்போ நல்லா சாப்பிட்டாருங்க. தூக்கம் வர நேரம் அவர் வர டைம் வாழையார்கிட்ட ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆப்போசிட் காரில் வர்றவங்க மலப்புரத்தை சேர்ந்த ரெண்டு பேர், அவங்க முஸ்லீம் தான். ரெண்டு வண்டிக்குமே நல்ல அடிங்க. இந்த டீம் மெம்பரோட பையனுக்கு காலில் நல்ல அடி. அந்த பையனை வெளியே எடுத்துட்டு வந்து அங்கே பிளாட்ஃபார்மில் உட்கார வச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆப்போசிட்டில் வந்த மலப்புரத்தை சேர்ந்தவர் கேட்டாராமா, நீங்கள் வந்து பையனுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு இங்கே பண்ணுறீங்களா இல்லை கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு. சாதாரணமாக நம்ம முற்ற மாதிரி போய் திருப்பிட்டு போனாலே பரம்பரையே இழுத்து திட்டுற ஆளுங்க நம்ம ஆளுங்க. ஆனால் அதையும் தாண்டி இது பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்குது, நிறையா லாஸ் தான் இருந்தாலும் அவர் வந்து முதல்ல கேட்ட கேள்வி அவங்க பையனோட ஃபர்ஸ்ட் எய்டை பற்றி தான் கேட்டிருக்காரு. அப்போ எங்கள் டீம் மெம்பர் அழுதுட்டு பையனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போய் ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி கோயம்புத்தூருக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இங்கே இருக்கிற இந்த சிச்சுவேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக மாறியிருக்காங்க. அப்போ எங்களோட டீம் மெம்பர் அவங்க ஃபேமிலியோட மலப்புரம் போய் அவங்க வீட்டை விசிட் பண்ண போயிருக்காங்க. அந்த டைமில் அங்கேருந்த சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு மூணு பெண் குழந்தைகள், அந்த குழந்தைங்களோட அம்மாக்கு எப்படி ஒரு 28-29 வயசு இருக்கும். இதுதான் அவங்க ஃபேமிலியோட சிச்சுவேஷன். இப்போ அந்த டீம் மெம்பர் அவங்க ஃபேமிலியில் போய் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி நடந்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவரோட ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, இப்போ தான் எனக்கு புது அண்ணா கிடச்சிருக்கீங்கள, நடந்ததெல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தீவிர நாத்திகரான இவர் ஒரு மதம் ஒரு பெண்ணை எப்படி பக்குவப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத யோசிச்சிருக்காரு. அதுக்காக எல்லா முஸ்லீம்களும் நல்லவங்கன்னு சொல்லுங்க, முதல்ல தப்பு பண்ணுறவனை முஸ்லீம்னு சொல்கிறதே பெரிய தப்பு. ஏன் இதை சொல்கிறேன்னா, தப்பு பண்ணுறவன் மனுஷங்க, அவன் மதம் கிடையாது. எல்லா மனுஷனும் தப்பு பண்ண தான் செய்வான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நமக்கு வந்த நியூஸ் உங்களுக்கு தெரியும், மணிப்பூரில் 100 பேர் அந்த 2 பெண்களை பாலியல் வன்புணர்வு செஞ்ச நியூஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த 100 பேர்த்தில் ஒருத்தங்க முஸ்லீமாமா. இதை பற்றி எல்லா நியூஸ் டிவிக்காரங்களும் போட்டிங்க. அது எப்படி ஒரே ஒருத்த மட்டும் முஸ்லீம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்க, மிச்சம் இருக்கிற 99 பேரும் என்னன்னே நீங்கள் சொல்லவே இல்லையே. இப்படி ஒரு நியூஸையும் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிடுறீங்க, சாரிங்க தப்பு பண்ணிட்டோம், அங்கே செஞ்சுரி அடித்ததும் எங்கள் மதம் தான் அவங்க இல்லைன்னு. இப்போ சொல்லுங்கள், 2 நாள் முன்னாடி வரைக்கும் ஒரு முஸ்லீம் பயங்கரவாதி அதுக்குள்ளே இருந்தார், இப்போ வந்து எல்லாருமே அந்த 100 பேருமே சாதுக்கள் அப்படி தானே சொல்ல வரீங்க.
அரெஸ்ட் பண்ண 6 பேத்துல முஸ்லீம் இல்லை, ஆனால் கூட இருந்த அந்த 100 பேத்துல ஒருத்தவங்க முஸ்லீம்னு சொன்னீங்க. இப்போ சொல்லுங்க, மதம் பயங்கரவாதமா இல்லை மனிதன் பயங்கரவாதியா? இந்த மாதிரி டீவியேஷன் பாலிட்டிக்ஸ் நம்ம உலகம் முழுக்க பார்க்க முடியும். ஆனால் மற்றவங்க எல்லாம் நல்லா படித்து அறிவியலும் கற்றுக்கிட்டு டெவலப் ஆகி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இந்த சாபக்கேடுன்னு தெரியல. மனுஷனை காப்பாத்தின முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்றாங்க, ஆனா மாட்டை பத்தி மட்டுமே பேசிட்டும் யோசிச்சுட்டும் இருக்கிற ஹெச்ராஜா சாதுக்களா? இனியாவதும் பயங்கரவாதி பயங்கரவாதியாவே இருக்கட்டும், அவன் கூட மதத்தை சேர்த்த வேண்டாம், ஏன்னா மதம் எல்லாத்துக்கும் பொதுவானது. எனது அருமை இஸ்லாமிய பயங்கரவாதிகளே, நீங்கள் உண்மையாவே பயங்கரவாதிங்க தான். யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பயங்கரமா பண்ணுவீங்க, எனவே நீங்க பயங்கரவாதிகள் தான். எனது அருமை இந்து தீவிரவாதிகளே, நீங்க எல்லாருக்கும் தீவிரமா நன்மை பண்ணணும்னு நினைக்கிறதுனாலேயே இந்து தீவிரவாதிகள் தான். இந்த இரண்டு பேருக்கும் பொது கல்வியையும் அறிவியல் கல்வியையும் கொடுத்த கிறிஸ்துவ கைக்கூலிகளே, உங்களுக்கும் நன்றிகள் தான். இனி எந்த மதமும் தீவிரவாத மதமாகவோ பயங்கரவாத மதமாகவோ நாம் பார்க்க வேண்டாம். தப்பு செய்யறவன் தனி மனுஷன், அவனை தனி மனுஷனாவே தண்டிப்போம். சரி, நம்ம நாடாளுமன்றத்துக்கு போயிடலாம். என்ன கேக்குறாங்க எம்பிக்கள்? உலகத்தை ரட்சிக்க வந்த மோடியே, ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு வல்லமை கொண்ட மோடியே, மணிப்பூரை பத்தி பேசத்தானே சொல்றோம், ஓ மை காட் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம காடை கூப்பிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்க தான் இந்தியாவோட பிரதமர், உங்ககிட்ட தான் எல்லா விஷயமுமே வரும். இந்தியாவை காக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். 3 நாளா நாடாளுமன்றம் முடங்கியே கிடக்குது. நாளைக்கு ரங்கராஜ் பாண்டே ஒரு பேப்பர் லிஸ்டோட வருவான், வந்து இவ்வளோ செலவாகுது, இவ்வளோ லாஸ் ஆகுது, எதிர்கட்சிகள் தான் முடக்கிறாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவான். அதுக்கு பேசாம 3 நிமிஷம் பேசிட்டு போனா வேலை முடிஞ்சுதா? பிரதமர் சார், நாடாளுமன்றத்துக்கு வாங்க, எந்திரிச்சு நின்று மங்கி வத்தில பேசுற மாதிரி கண்ணை மூடி பேசிட்டு போயிருங்க, அவ்வளோதானே, பேசுங்க. எப்படி நீங்க சொல்ல போறதுதான் உண்மை ஆக போகுது. ஆனாலும் மனதின் குரலாய் பேசுங்கள், மனசாட்சியோட பேசுங்க. ஏன்னா செத்து போனது மணிப்பூரிகள் இல்லை இந்தியர்கள், செத்தது பெண் இல்லை பாரத் மாதா. இப்ப சொல்லுங்க ஜெயின்னு போலோ, பாரத் மாதா கி ஜெய். நான் சொல்ற பாரத் மாதா கி ஜெயின்னு உங்களுக்கு மனசாட்சி இருந்தா சொல்லுங்க. எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எனவே பேசுவோம்ல இருந்து ஒரு கோரிக்கை. ஒரு நாள் நாடாளுமன்றம் நடக்காததுனால எவ்வளவோ லாஸ், ஆனா ஆயிட்டு போகுதுங்க, எவ்வளவோ லட்சம் கோடி வேற விதத்துல எல்லாம் லாஸ் ஆயிருக்கு இந்தியால எங்க பணங்கள். பிரதமர் பேசுற வரைக்கும் நாடாளுமன்றம் நடக்கவே வேண்டாங்க, ஏன்னா வலி எங்களுக்கு. இந்தியால எந்த மூலையிலயும் எந்த பெண்ணுக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாதுங்கிறதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும். அப்படிப்பட்ட ஒரு உறுதி இருந்தா மட்டும் இனி நாடாளுமன்றம் நடக்கட்டும். என் இந்திய மக்கள் கிட்ட ஒரு கோரிக்கை, இந்திய மக்களோட குரல் அந்த நாடாளுமன்றத்துல ஒலிக்கணும் அப்படின்னா இனி இந்தியா ஜெயிக்கணும். எனவே ஓட்டு இந்தியா, சேவ் இந்தியா, INDIA. எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.